16 இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? தீ மிதித்த காரணத்தால் காலில் ஏற்பட்ட காயங்களுடன் வயல்கரையில் படுத்திருக்கின்றார் சரவணன். அவரிடம், தயவு செய்து என்னை தப்பாக நினைக்க வேண்டாம், நான் உன்னை காதல் செய்யவில்லை என்று கூற வந்த மீனாட்சி அவர் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதை பார்த்து அதை கூற முடியாமல் தயங்கி நிற்கின்றாள். அதை பார்த்து, நீ எதையோ கூற வருகின்றாய், சில நாட்களாக அதை கூறவும் முயற்சி செய்கின்றாய், ஆனால் கூற மறுக்கின்றாய், என்ன விடயம், அதை கூறிவிடு என்று மீனாட்சியை பார்த்து சரவணன் கேட்கின்றார். அதற்கு மீனாட்சி சொல்கின்றாள், சில விடயத்தை கேட்பவர்களை விட சொல்பவருக்குத்தான் அதிக தைரியம் வேண்டும், அந்த தைரியம் இன்னும் எனக்கு வரவில்லை, வந்தவுடன் நானே கூறுகின்றேன் என்று மீனாட்சி சோகமாக சொல்ல அதை சரவணனும் குழப்பமாக ஏற்றுக்கொள்கின்றார். அதைத் தொடர்ந்து வீட்டுக்கு செல்லும் மீனாட்சியை மீனாட்சியின் தோழி மடோனா திட்டுகின்றாள். இதற்காக கூறவில்லை என்று பேசுகின்றாள். அதற்கு மீனாட்சியும் காரணத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது மீனாட்சியின் தாயார் அங்கு வருகின்றார். வந்து அருண் அவர்கள் மீனாட்சிக்காக எடுத்த சாரியை காட்டி, சாரி நன்றாக இருக்கின்றதா என்று கேட்கின்றாள். அதற்கு மீனாட்சியும், ஏன் இப்பொழுது இவ்வளவு விலை உயர்ந்த சாரியை வாங்கியிருக்கின்றீர்கள் என்று கேட்க, நாளைய தினம் நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கின்றது என்ற உண்மை மீனாட்சிக்கு தெரிய வருகின்றது. அது தெரிந்தவுடன் மீனாட்சி குழப்பமடைகின்றாள். மீனாட்சியின் குழப்பத்தை மீனாட்சியின் தாய்மாமன் புத்திசாலித்தனமாக கதைத்து மீனாட்சியை சம்மதிக்க வைக்கின்றார். அதைத் தொடர்ந்து சரவணன் வீட்டில் ஒரு சில காமெடி காட்சிகள் அரங்கேறுகின்றது. அதற்கடுத்ததாக சரவணன் மீது முத்தழகு கொண்டிருக்கும் காதலை நிரூபிக்கும் விதமாக ஒரு காட்சியும் அரங்கேறுகின்றது. ஆனால் அதையும் காமெடியாகத்தான் பார்க்கின்றார் சரவணன். கால் இயலாமல் இருக்கும் சரவணனை தன் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு ஊரை சுட்டி காட்டச் செல்கின்றார் முத்தழகு. இப்போது மீனாட்சியும் மடோனாவும் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். சரவணனிடம் எவ்வாறு சொல்வதென்று தெரியாமல் குழம்பியிருக்கும் மீனாட்சியை பார்த்து மடோனா கூறுகின்றாள், இப்பொழுது மட்டும் நீ இந்த உண்மையை கூறாவிட்டால் நாளை கண்டிப்பாக இந்த விடயம் சரவணனுக்கு தெரிய வரும். உனக்கு நிச்சயதார்த்தம் என்ற விடயம் சரவணனுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக நாளைய தினம் அவன் விபரீதமான முடிவை எடுத்துக் கொள்வான். அதற்கு நீதான் காரணமாக போய் முடிவாய். அதனால் இன்றே ஓடிச் சென்று சரவணனிடம் அந்த உண்மையை கூறு என்று அறிவுறுத்தல் கூறுகின்றாள் மடோனா. அதைத் தொடர்ந்து எப்படியாவது இந்த விடயத்தை சரவணனுக்கு சொல்ல வேண்டும் என்று அதற்கு முதல் சரவணனை சுற்றியிருப்பவர்களுக்கு புரிய வைப்போம் என்பதற்காக சரவணனின் தாத்தாவிடமும் நண்பர்களிடமும் சொல்வதற்காக மீனாட்சி வருகின்றாள். அத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் மீனாட்சி சொன்னாளா இல்லையா என்பதை நாளைய தினம் பார்ப்போம். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து மகிழ்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.